श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीष्टम् दयानिधिं दयाभृतां शरण्यं देवं हयग्रीवम् अहं प्रपद्ये. स्वामि தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்பொழுது நாம் 8வது அங்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த அங்கத்தில் மகாமோகனுடைய சேனாதிபதிகளுக்கும் விவேகனுடைய சேனாதிபதிகள் விவேகனை சேர்ந்தவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி சொல்ற. அந்த யுத்தத்தில் வரிசையா சொல்லிட்டு வர, முதல்ல லோபன் அழிந்தான், அப்புறம் காமன் அழிந்தான், அடுத்தது குரோதன் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற குரோதனும் அழிந்தான். குரோதம்ன்றது இதெல்லாம் லோபம் காமம் குரோதம் இதெல்லாம் இருந்ததுன்னாக்க விவேகம்ன்றது ஏற்படாது. எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால பகிர்ந்து பார்க்க முடியாது. லோபம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த பணத்தை ஆசை, இந்த வஸ்துக்கள் பத்தில இருக்கக்கூடிய ஒரு ஆசையினால, அப்ப என்ன ஆகும், அந்த வஸ்துக்களுடைய ஆசையினால எந்த எந்த விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கிறதா செலவழிக்காது இருக்கிறதா, இந்த செலவழிக்கிறதுல பத்தியே பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டு, ஆயே துக்கம் வியே துக்கம்னு சொல்லி ஒவ்வொன்றுலயும் துக்கம், பணம் சம்பாதிக்கிறதுல துக்கம், பணம் சம்பாதிச்சோம்னா இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்குமே, இந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படியா செலவழிக்கிறதுன்னு சொல்லச்சு, ஒவ்வொரு பைசா செலவு பண்ணச்சேயும் ஒரு துக்கம் வருது, அயே துக்கம் வியே துக்கம். சரி, அதை ரட்சிச்சு வைப்போமான்னாக்க எங்கேனா ஒரு பேங்க்ல போட்டு வச்சோம்னா பேங்கே திடீர்னு ஒண்ணும் இல்லாத போயிடுறது, அந்த பேங்கே நஷ்டமா போயிடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பணம் மொத்தம் போயிடுறது. எல்லாத்துலயும் துக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கே தவிர, இது சரி ரூபாயா வச்சு பார்ப்போம்னு சொன்னோம்னாக்க அந்த ரூபாய் செல்லாது போயிடுதுன்னு சொல்லி சொல்றோம். இந்த காட்டிலும் வேற என்ன இருந்துட்டு இருக்குது, இது பார்த்தோம்னா ஒரு காலத்துல இந்த 1000 ரூபாய் நோட்டு எல்லாம் செல்லாது, 500 ரூபாய் நோட்டு பழைய 500 ரூபாய் நோட்டு எல்லாம் செல்லாதுன்னு சொல்லச்சு, இதெல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாது அம்மாவுக்கு. அம்மா ஏதோ ஒரு இதுல பார்த்தோம்னாக்க அந்த சமயத்துல யாரோ ஏதோ கொடுத்தான்னு சொல்லிட்டு அவ வச்சிருந்தா ஒரு 3000 ரூபாயோ 4000 ரூபாயோ வச்சிருந்தா. அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு ஏதோ ஆரம்பிக்கிட்டு, நான் ஏதோ ஒரு பைசா வச்சுருக்கேன்டா, இந்த பைசாவை பெருமாள் காட்டத்துக்கு உபயோகப்படுத்திக்க வேண்டான்னு கொடுத்தா, அந்த பணத்தை கொடுத்தா, அந்த பணம் மொத்தம் செல்லாத பணமா கொடுத்தான். ஏமா இது மாதிரி ரூபா இருக்குன்னு சொல்லியிருந்தேனாக்க அதை மாத்திருக்கலாமே, இந்த ரூபா நோட்டெல்லாம் செல்லாத நோட்டா போயிடுச்சேன்னா, அப்படி கூட ஒன்று உண்டான்னாடான்னு என்ன கேட்கிறேன், செல்லாத நோட்டுன்னு ஒன்று வருமானாடான்னு கேட்கிறேன். இதை என்ன நாம சொல்ல முடியும், இப்படி பணத்தை ரட்சிச்சு வச்சாலும் துக்கம், ரட்சிச்சு வைக்கிறதுக்கும் துக்கமா இருக்கு, ஆயே துக்கம் வியே துக்கம்னு சொல்லி எல்லா விதமான துக்கமாக இருந்துட்டு இருக்கு, துக்க மிஸ்ரமாக இருந்துட்டு இருக்கு. இந்த லோபனாக இருந்தா அந்த பண விஷயத்துல ஒரு லௌபியம் வந்துடுத்தோம்னாக்க அவனால என்ன பண்ண முடியும், எத்தனை சாதிக்க முடியும், ஒத்தையும் சாதிக்க முடியாது, விவேகம் இல்லாத போயிடு போறது, அதுதான் முக்கியமான விஷயம். எது நல்லது எது கெட்டதுன்ற விவேகம் இல்லாத போயிடும். அதே மாதிரி காமம் வந்துடுத்தோம்னாக்க காமாதுராணம் நபயம் நலஜான்னு சொல்ற, வித்யாதுராணம் நசுகம் நனித்ரா காமாதுராணம் நபயம் நலிஜான்ற, படிக்கணும்னு கணக்கு வித்தியைய சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருக்கிறவளுக்கு நசுகம் நனித்ரான் தூக்கத்தை பத்தி அவன் பார்க்கவே மாட்டான், சுகத்தை பத்தியும் இது இந்த இடத்துல கொசு கடிக்கிறது இங்க இருக்கு அங்க இருக்குன்னு பார்க்க மாட்டான். எத்தனையோ பேர் வாசல்ல இருக்கிற வழக்கம் கீழே உட்காந்து வாஸ்டவா தான் இன்னைக்கு பெரிய பெரிய மேதாவியா இருந்துட்டு இருக்கிறவாள்லாம், அப்படி இருந்தவாள்லாம். ஆகையால வித்யாதுராணாம் நசுகம் நனித்ரா காமாதுராணாம் நபயம் நல்லஜான்னு சொல்லச்சு, காமாதுராணாம் ஒரு ஆசைப்படுறவனுக்கு அவனுக்கு வெக்கமும் கிடையாது பயமும் கிடையாது, என்னாகுமோ என்னன்றது பயமும் கிடையாதுன்னு சொல்றா. இப்ப இவன் காமம் வந்துருத்தோம்னாக்கா விவேகம் இல்லாத போயிடும், எது நல்லது எது கெட்டதுன்றத பகுத்து பார்க்கறதுக்கு உண்டான சாமர்த்தியம் இல்லாத போயிடும்.
குரோதம் வந்துடுச்சுன்னா கேட்கவே வேண்டாம், கோபம் வந்துடுச்சுன்னா குருதோஹன்யாத்து குருன்னு அப்படின்னு, கோபம் வந்துடுச்சுன்னா அப்பா அம்மான்னு கூட பார்க்க மாட்டான். அதுதான் குருவதம் கக்ரூர கிரீடா கடோர பராக்கிரம பிரதித மகிதத்வம் சஹ சாந்தர பிரபிருதிஸ்வதம் ஸ்வயமிக சுகாராதி ஸ்வர்காபவர்க விகாதக அனருஜிபதம் சாந்தியா கச்சதி அமர்ஷ ஹுதாசன. இது கோபம் வந்ததுன்னா கோபம் எப்பேற்பட்ட வந்ததோ சொல்றேன். குருவத பிரமோ குருவத பிரமுக குரூர கிரீடா கடோர பராக்கிரமதி பண்ண யாகத்துல வரைச்சு குருவையே வதம் பண்ணிருக்கு. அப்படி பயங்கரமான தன்னுடைய விளையாட்டுனால எல்லாம் இந்த, அதாவது இந்த கோபத்தினுடைய விளையாட்டுன்றது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அதி பயங்கரமா இருந்துருக்க. பெரியவாள் எல்லாம் துவம்சம் பண்ணவராக இருந்துருக்கிறவ. ஆகையால ஸ்வயமிக முகாராதிகி ஸ்வர்காப வர்க்க விகார இந்த கோபம் வந்துடுத்துனா இந்த லோகத்திலையும் சுகத்தை அனுபவிக்க முடியாது, சொர்க்காதி லோகத்தையும் அனுபவிக்க முடியாது. எல்லா பலன்களுக்கும் விபரீதமா ஆயிடும், எல்லாம் நம்மளையும் நம்ம அழிச்சு போனது. இது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மின்னல் அந்த பொறுமை இருந்துருக்கு, பொறுமையினால சாந்தியா சாந்தியினால ஒரே நிமிஷத்துல வதம் பண்ணப்பட்டது, கோபம் கோபம் போயிடுச்சு. இப்ப இதுதான் ஸ்திதி. இப்படிப்பட்ட ஸ்திதி இல்ல நடந்துருக்கிறத பத்தி இப்போ சொல்றேன். இந்த ஸ்திதியில் என்ன ஆகுதுன்னா கோப வதம் முடிஞ்சது, இனிமேல் யாரா இருந்துட்டு இருக்காளா என்று சொல்றது. சர்வகுணாதிசாயினி கல்வியம் சாந்தி என் நகிஞ்சதபி சுவாவஷ்டம் கேனாபி அவத்தியன யோஜயதி என்று சொல்றாங்க. பொறுமைன்ற விற்கால எல்லா குணங்களாலையும் சிறந்தவளாக இருந்துருக்க பொறுமைன்ற, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. சரி, என்ன அவள் யாரிடத்துல இருந்திருக்காளோ நகிஞ்சதபி சுவாவஷ்டப்தம் கேனாபி அவத்தியன யோஜயதி, தான் யாரிடத்துல சேர்ந்திருக்காளோ அவளிடத்துல அவளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பண்றா. இதுதான் பொறுமையினுடைய ஒரு பெரிய விசேஷம். அதாவது சில பேருக்கு என்னன்னாக்க சிலர் சிலர அடைந்தாள்னாக்க யார அடையிறாளோ அவளுக்கும் ஒரு தோஷம் வந்துடும். ஆனா பொறுமை ஒருத்தரை அடைந்தாக்க பொறுமைன்றது ஒரு குணமாயிடுச்சு. அவ ஸ்திரீ இருக்க ஸ்திரீ நத்திரீ சுவாதந்திரம் அருகத்தி ஸ்திரீ தனியா இருக்க முடியாது, யாரையானா ஒருத்தரை ஆசிரியிச்சுதான் இருக்கணும். யார ஆசிரியிருக்காளோ ஆசிரியிச்சு இருக்கிறவாளுக்கு எந்த ஒரு தோஷத்தையும் இல்லாதபடி பண்றவள், அதான் பொறுமைக்கு ஒரு விசேஷம். சர்வகுணாதிசாயினி கல்வியம் சாந்தி என் நகிஞ்சதபி சுவாவஷ்டம் கேனாபி அவத்தியன யோஜயதி. பொறுமை இருந்துட்டுனாக்க அவளுக்கு பொறுமை இருக்கிற இடத்துல எந்த ஆபத்தும் வராதாம், எல்லாத்தையும் பொறுமையினாலேயே சமாளிச்சுள்ளாமா. அதுதான் பொறுமையினுடைய மகாத்மியம். அதுதான் இந்த இடத்துல தசாகி என்று ஆரம்பிச்சு சொல்ற. விஷமது மகிதே விஷம் விபுத மகிதே விபுத மகிதே மேரா வைராவண கரடி முகு கஷதுரகரடம் கண்டூலம் சும்பரன் மதகர்தமம் பஜது ச தடக்ரீதாம் க்ரீடாம் பீடாதிதந்திரசம் உதிருடம் நது மலினதானா பிஸ்தோபா இதுவும் நம்ம போன வாரம் பார்த்ததுதான். ஒரு பெரிய மேல் பருவத்துல மாதிரி இருந்திருக்கிற ஒரு ஐராவதம் மாதிரி யானையே கூட மத ஜலத்தால பெருகிண்டு அந்த மத ஜலத்தால் கொண்டு அத்த முட்டி கிட்டி பண்ணாலும் கூட அதை தேய்ச்சாலும் கூட அதனால தொந்தரவு செய்யறதுன்றது அந்த எண்ணம் இல்லாமல் அது அப்படியே பொறுமையோடு கூட இருந்திருக்கு.
அப்படி இருந்தா விளையாடுறது, விளையாடினாலும் விளையாடிட்டோம், இதனால அது க்ஷமையோடு தான் இருந்துருக்கு. அந்த பர்வத்தன்றது பர்வத்தத்துல எந்த ஒரு கலக்கமும் வரல. இது முட்டி மோதித்துனாக்க இதுக்கு தான், யானைக்கு தான் எதனா ஆகுமே தவிர பர்வத்தத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சொல்ற. இது வரைக்கும் போன வாரத்துல, இதுக்கு மின் வாரத்துல நாம பார்த்தோம். இப்ப தும்புற சொல்ற பார்த்தோம் தான், பகவன் துர்ஜயோசம் கோபகம் கதன் நாம விஜிதைத்து விஸ்மயாவிஷ்டம் மாமுகம் சேதா. எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துருக்கு. கோபத்தை ஜெயிக்கிறதுன்றது இருந்துருக்க ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த கோபத்தை கட்டு இப்பேற்பட்ட வாழ்க்கும் அந்த கோபம்ன்றது ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரியாக வெளிப்படதான் வெளிப்படும். அதை கட்டுப்படுத்துறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. இப்ப பாருங்க, இந்த பொறுமைன்ற அதான் ஒன்னும் அனாயாசமா இந்த கோபத்தை வதம் பண்ணிட்டாள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்குன்னு தும்புரு சொல்றேன். பகவன்னு துர்ஜயோசோ கோபகா கதன் நாம விஜிதைதி விஸ்மயா விஷ்டம் மாமுகம் சேதா அப்படின்னு நாரதர் அதுக்கு சொல்ற. நவயமிக விஸ்மயாமகி, இங்க ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்லை. இதுல ஒரு பெரிய நசாபோ நாபிஜரணம் நவன் ஹிர்ண விஷம் ததா நாஸ்திராணி நசஸ்திராணி யதா தீக்ஷ்ணதமாட்டமா. இந்த கோபம் எவ்வளவு கூர்மையானதோ அவ்வளவு கூர்மையானது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் க்ஷமைக்கு உண்டான ஒரு விஷயம். என்னன்னா, ந சாபஹா ந அபிதரணம் ந வன்னிஹி ந விஷம் ததா. இதெல்லாம் பிறரை அழிக்கக்கூடியது. சாபம், சாபம்ன்றது அனுபவித்தே தீரக்கூடியது. சாபம், சாபத்துக்கும் பாபத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. பாபம் பிராயச்சித்தாதிகள் பண்ணி போக்கடிக்கலாம், அனுபவித்தும் போக்கடிக்கலாம், பிராயச்சித்தம் பண்ணியும் பாபத்தை போக்கடிக்கலாம். சாபத்தை அனுபவிச்சுதான் போக்கடிக்க முடியுமே தவிர பிராயச்சித்தாதிகள் பண்ணி போக்கடிக்க முடியாது. அனுபவித்து முகம் நாள ஆகாமி காலா பிரசமயித்து அசேஷம் நிஷ்கிரியாபிஹி ந சக்கியம். தயாசதகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், நாம பண்ணிருக்கிற பாப்பத்துக்கெல்லாம் அனுபவிச்சு அந்த பாப்பத்தான் ஒழிச்சிருவோம்னு பார்த்தோம்னாக்க, நாளம் ஆகாமி காலகா, நமக்கு மீதி இருக்கிற காலம் இருக்க ஆயுக்காலம்ன்றது போராது. ஏன்னா அலாலையா ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று ஆச்சுன்னா ஒன்று, ஒன்று ஆச்சுன்னா ஒன்றுன்னு வந்துட்டே இருந்துட்டு இருக்கு. நிஷ்கிரியாபிகி நசக்கியம், இதுக்கு பிராயசித்தம் பண்ணி போக்கடிக்குமோனாக்கா அதுவும் போக்கடிக்க முடியாது. ஏன்னா ஒன்னா ரெண்டா எத்தனை பாப்பங்கள் இருக்கின்றன, அத்தனை பாப்பங்களும் நம்மளால போக்கடிக்க அளவுக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு நமக்கு சக்தியும் இல்லை, சாமர்த்தியமும் இல்லை, இதனாலையும் போக்கடிக்க முடியாது. பெருமாளுடைய தய ஒண்ணுதான் அந்த பாப்பத்தை போக்கடிக்கணும்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி வரைச்சு சாபம்ன்றது அசலார அழிக்கிறதுல ரொம்ப ரொம்ப தீக்ஷணமாக கூர்மையாக இருக்குன்னு அர்த்தம். சாபமும் அபிசாரம்னு சொல்றது, அபிசாரம்னாக்க எதிரிகள் அழியணும்னு எண்ணத்தோட செய்யக்கூடிய சில யாகங்கள், அந்த யாகங்களுக்கு அபிசார யாகம்னு பேர். வேதத்திலேயே சொல்லிருக்கு அந்த மாதிரி அபிசார யாகத்தை அனுஷ்டிச்சோம்னாக்க எதிரிகள்லாம் அழிஞ்சிருவான்னு. ராமாயணத்துல இந்திரஜித்து நிகும்பலா யாகம் பண்ண மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு கேள்வி, இங்கேயும் ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்கு. அபிசாரம் பண்றது வேதத்திலேயே சொல்லிருக்குன்னு சொன்னாக்க, மாதா பித்ர சஹசிரேபியா வசல தரம் சாஸ்திரம்னு சொல்லிருக்கு. வேதம் நம்மளிடத்துல ஆயிரம் அம்மா அப்பா மாதிரி, அம்மா அப்பாவுடைய பரிவு மாதிரி ஆயிரம் மடங்கு பரிவு உடையது வேதம்னு சொல்லிருக்கு.
அப்படி இருக்கச்சே ஒரு பிறரை அழிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு யாகத்தை போய் வேதத்துல சொல்லுமா? சொன்னாக்கா அது அதுக்கு ஏற்புடையதாக ஆகும்மான்னு எல்லாரும் ஒரு சந்தேகம் வரும். வேதத்துல போய் அபிச்சார யாகத்தை போய் சொல்றதா என்ன கேக்குறது? அதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டாக்க, அதுவும் நமக்கு வேதத்துல நம்பிக்கை வர்றதுக்காக சொல்றது. உபாசனம் பண்ணா மோட்சம் வரும்னு சொல்றோம், அக்னிஷ்டோம யோகம் பண்ணாக்கா சொர்க்கலோகம் வரும்னு சொல்றோம். இதெல்லாம் எப்படி தெரியறது? சொர்க்கலோகம் வருதுன்றது எப்படி தெரியறது? யார் போயிட்டு வந்து சொல்லியிருக்கா நான் சொர்க்கம் போயிட்டு வந்திருக்கேன்னு? யாரானா இந்த யோகம் பண்ண அதனால சொர்க்கம் போயிட்டு வந்தேன்னு நமக்கு சொல்றோமான்னு சொல்றதுவா இல்லை? சீவி குண்டம் உபாசனம் பண்ண மோட்சத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றோமான்னு யாரும் இல்லை, அப்படி சொல்றவெல்லாம் இல்லை. உனக்கு பிரத்யக்ஷத்துல ஒரு காரியம் சித்திச்சாதான் பரோட்சமாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்களும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சித்திக்கும் என்று சொல்ல தோணும். இங்க நமக்காக ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, எதிரிகளுக்கு நீ எல்லாரும் பண்ணுன்னு சொல்லல, பண்ணையானா எதிரிகள் அழிவான்றதுக்கோசரம்தான் சொல்றாரு அவர், பண்ண சொல்லி யாரையும் சொல்லல. அப்ப நீ பண்ண எதிரிகளுக்கு அழியறதுக்காக ஒரு யாகம் மொத்தம் பண்ணாக்க, அந்த எதிரி அழியறது நம்ம பிரத்யட்சமா பார்த்தோம்னாக்க, இது எப்படி வேதத்துல சொன்னது உண்மையா இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி வேதத்துல சொல்லியிருக்கிற ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணவானா சொர்க்கம் வருது சித்தம், வேதத்துல சொல்லப்பட்ட உபாசனத்தை நம்ம பண்ணவானா மோட்சம் வருது சித்தம்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதுக்காக தான் அபிச்சார யாகமும் வேதத்துல சொல்லிருக்கு. காமியமான பலத்துக்கு உண்டான சித்தி அபிச்சாரம்னு எடுத்துக்கோணும். மழை பெய்யல என்ன சொன்னாக்க, அதுக்காக காரியரேஷ்டி பண்ணமானாக்கா மழை வரும்னு சொல்லிருக்கு. இதெல்லாம் ஐகமான பலன் தானே. இந்த பலன் எல்லாம் போய் வேதம் சொல்லணுமான்னா எந்த பலனால பலம் வந்ததுன்னாக்கா, இப்ப காரியரேஷ்டி பண்ணி மழை பெஞ்சுடுத்துனாக்கா அப்புறமா அவனுக்கு மனசுல ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவுனால அவன் என்ன பண்ணுவான், மோட்சத்துக்கு வழியான உபாயத்தை பார்ப்போம். திருவேங்கடமுடையான போய் நம்ம சேவிக்கிறோம், எல்லாரும் மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னா திருவேங்கடமுடையான சேவிக்கிறேன். திருவேங்கடமுடையான சேவிக்கச்சே முதல்ல போகச்சு ஏதோ நம்மளுடைய இஷ்ட பிராப்திக்கோ இல்ல அனிஷ்ட நிவர்த்திக்கோ, நம்மளுடைய உடம்பு சரியில்லாத இருக்கிறது அது குணமாகணுன்றதுக்கோ, நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆவதற்கோ பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு நான் உண்டியில சமர்ப்பிக்கிறேன், அம்மா வந்து சேவிக்கிறேன் என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு சேவிக்கிறோம். இதெல்லாம் நடைபெறத பார்த்த உடனே பெருமாளிடத்துல ஒரு ஸ்டேஜ்ல நாம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஒரு அழியக்கூடியவை, இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு மோட்சம் வரைக்கும் வேணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறதுன்றது வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வேதம் வந்து நமக்கு நேரதான் நல்லதுதான் சொல்லுமே தவிர ஒரு சமயத்திலையும் கெட்டது சொல்லாது. இப்ப இந்த அபிச்சாரம்ன்றது வேதத்திலேயே சொல்லியிருக்கிற ஒரு யாகம், எதிரியை அழிக்க வல்லது. அது பண்ணாக்க கட்டாயம் போயிடும், இதுவாயிடும், நாசம் வந்துடும். சாபஹா ந சாபஹா ந அபிச்சரணம் ந வன்ஹி. இந்த சாபமோ அபிச்சாரமோ இதெல்லாம் பார்த்தோம்னாக்க, இது சில சமயம் நம்பிக்கைப்படுற மாதிரி இருக்கலாம், சில சமயம் நம்பிக்கை வராது மாதிரியும் போலாம். நெருப்பு சுடுறது அது பிரத்யட்சமே நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த நெருப்பினுடைய சுடுற தன்மையை காட்டிலும் தீவிரமானதாக இருந்துருக்கு க்ஷமைன்றது அர்த்தம். ந வன்னி ந விஷம் ததா. விஷம் என்ன பண்ணும், நம்மளையே அப்படியே இல்லாத பண்ணிடும். அது விஷத்தினுடைய ஒரு சம்சர்க்கம் கணக்கு ஏற்பட்டுருக்குனாக்க, நாஸ்திராணி ந சஸ்திராணி. அஸ்திரங்கள் சஸ்திரங்கள்னு சொல்லி சொல்றது, இந்த அஸ்திர சஸ்திரங்கள்லாம் கூட இவைகள்லாம் கூட இந்த இடத்துல நம்மள கூர்மையானவை. அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் கூர்மையானவைன்னு சொல்றது. இந்த அஸ்திரம் சஸ்திரம்னு சொல்லச்சு இந்த ஆயுதத்தினால நேரடியாக வரக்கூடிய ஒரு பலத்தை, அந்த ஆயுதத்தினுடைய பலத்தினால கதையால ஓங்கி அடிக்கிறான், தன்னுடைய பலத்தால ஓங்கி அடிக்கிறான். இது வந்து ஒரு ஆயுதத்தினால நடக்கக்கூடியது, பானத்தை இழுத்து விடுறான் அதனால வரக்கூடிய ஒரு கூர்மைன்றது வருது. சத்திரம்ன்றது இந்த அஸ்திரம் சத்திரம்னு வரைச்சு, இப்போ இந்த காக்காசுரனுக்கு ஒரு திருணத்தையே ஒரு புல்லையே பிரம்மாஸ்திரமா ஆக்கிட்டே பெருமாள். இப்ப அங்க வரைச்சு மந்திர சக்தியினால வரக்கூடியது ஒண்ணு, தன்னுடைய பலத்தினால வரக்கூடியது ஒண்ணுன்றத இத ரெண்டையும் கணக்கு வச்சுக்கணும். அஸ்திரம் சத்திரம்ன்றதுனால அஸ்திராணி சஸ்திராணி யதா தீக்ஷணதமா க்ஷமா. க்ஷமைக்கு எவ்வளவு தீக்ஷணதமா இருந்துருக்கோ
எவ்வளவு கூர்மையுடையதாக சமை இருந்திருக்கோ அவ்வளவு கூர்மை இவைகளுக்கு இல்லை என்று சொல்றார். அகல்யாதேவி அவ தப்பு பண்ணிட்டாளோ தப்பு பண்ணலையோ அது எத்தனையோ விஷயம். அதுல ராமாயண பிரகாரத்துல பார்த்தோம்னாக்க அவ ஒரு க்ஷணம் ஒரு ஆச்சரியப்பட்டுட்டா, ஒரு தப்பு பண்ணிட்டா. தப்புன்னா என்ன அர்த்தம்? தேவராஜ குதூகலாத்துன்னு சொல்லியிருக்கிறதுனால தேவராஜனே தன்னிடத்துல வந்துட்டான்றதுனால தன்னுடைய அழகை குறித்து ஒரு பெருமை அடைகிறதுன்றது ஒரு தப்பு தானே. அந்த தப்பு அவ பண்ணிட்டா. சரி, கௌதமருடைய சாபத்துக்கு ஆளாயிட்டான். ஆனாலும் கூட அந்த சாபத்தை அப்படியே அனுபவிக்கிறான், அந்த பொறுமையோட அனுபவிக்கிறான். அந்த அனுபவிக்கிறதுனால அப்பாம் சூலா நாம் துரிகீர்த்தனியா, அந்த ராமனுடைய பாதுகையினுடைய ரஜஸ் அதனுடைய சங்கத்தினால இன்னைக்கு பதிவிரதா சிரோமணிகளுக்குள்ள முதலாவதாக கருதப்படுகிறவள் யாரு? அகல்யதான். இதுக்கு காரணம் அவளுடைய பொறுமை தான் காரணம் என்று சொல்ற. அதிதீக்ஷ்ணமாக இருந்துருக்கு, பொறுமைன்றது அவ்வளவு கூர்மையோடு இருந்துருக்கு. நசா பகா நாபிச்சரணம் நவன்ஹி ந விஷம் ததா நாஸ்திராணி நஜ சஸ்திராணி யதா தீக்ஷ்ணதமாக்ஷமா அஹார்யேண கதாப்யன்யைஹி அசம்ஹாரியேண கேனசித் திதிஷ்டா கவசேனைவ சர்வம் ஜயதி சம்ப்ரதஹ. திதிஷ்டா கவசேனைவ சர்வம் ஜயதி சம்ப்ரதஹ. இந்த பொறுமைன்ற ஒரு கவசத்தை கணக்கு நாம தரிசிந்தோம்னாக்கா சரி, இந்த எல்லாத்தையும் நாம ஜெயிச்சுள்ளான்னு சொல்லி தேசிகன் அங்கங்க நமக்கு வாழ்க்கையில நாம எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்றத உபதேசம் பண்ற சத்தியமான விஷயம். இந்த பொறுமையோட நாம இருந்தோம்னாக்க லோகத்துல நம்மளால சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஏதி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதபின்னு ஸ்ருதி சொல்றது. யாருக்குதான் லோகத்துல கஷ்டம் வராது இருந்துருக்கு? எல்லாருக்கும் கஷ்டம் தான் வருது. இந்த கஷ்டம் வந்துடுத்தேன்னு சொல்லி இந்த கஷ்டத்தை பொறுமையோட தாங்கிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் பிராணனம் கணக்கு விட்டுட்டோம்னாக்க கொஞ்ச நாள் வர கழிச்சு வரக்கூடிய சுகம் இருக்க அந்த சுகானுபவம் இல்லாத போயிடும். சீதா பிராட்டி சொல்ற அனுமானுடைய வார்த்தை கேட்கறது, தசரதன்னு ஒரு ராஜா இருந்தே, ராஜா தசரதோ நாம கவிக்குஞ்சர வாஜ்பான்னு சொல்லிட்டு அதுல வரத்து தசரதன்னு ஒரு ராஜான்னு இருந்தேன்னு நான்கு படைகளோட இருந்துருக்கிறவராக இருந்துருக்கிற ராஜா இருந்தேன்னு சொல்ற ஆரம்பிக்கிற இந்த 10 மாசமா அசோகவனத்துல அவப்பட்ட கட்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வர மாதிரி இருக்கு அந்த ஹனுமானுடைய குரல். அப்ப அவ சொல்ற வேதம் சொல்லிருக்கிறது சத்தியமாயிடுத்து. இப்போ ஏச்சு ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதபின்னு சொல்லிட்டு நாம அவசரப்பட்டு பிராணனை விடாமல் இருந்தோமானாக்க 100 வருஷம் ஆனாலும் கூட அது வரைக்கும் நல்ல, அதுக்கப்புறமா கூட நமக்கு நல்லதா நடக்கும், ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லிருக்கு. இப்ப நல்வார்த்தை கேட்கும்படியான ஒரு நிலை நமக்கு வருதுன்னு சொல்லிருக்கு. அப்போ பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கவசம் மாதிரி இருந்துருக்கு. பொறுமை இருந்துட்டோம்னாக்க எப்பேற்பட்ட சிரமத்தையும் நாம ஜெயிக்கலான்றது சொல்றோம். ஜயதி சம்ருதா எல்லா இடத்துலயும் பார்ப்போம். ஆத்துல இருக்கலாம், அதாவது கிரகங்கள்ல வரைச்சு இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். 20 வருஷம் 25 வருஷம் ஒரு பெண்ணு வேற ஒரு சூழ்நிலையில இருந்துருக்கா, அப்பா அம்மா வாத்து சூழ்நிலையோட இருந்துருக்கா. இந்த 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி புது சூழ்நிலையில போய் சேர்றா. சேர்ந்த உடனே தன்னை அந்த குடும்பத்துக்கு
ஏற்ற மாதிரி இருக்கிறதுக்கு தன்னை எவ்வளவோ மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் வருது. அதுல எதானா ஒன்ன விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத போயிடுத்துனாக்க அப்ப பல சிரமங்கள்லாம் ஏற்படுது. இப்ப எல்லா இடத்துலயும் அங்கேயும் ஒரு பொறுமையை கடைபிடிச்சாள்னாக்க கிரகத்துல ஒரு நிம்மதி ஏற்படுறது. இவா எவ்வளவோ சவால் எல்லாம் சமாளிக்கிற சாமர்த்தியன்றது இவாளுக்கு வருது. இது ஸ்திரீகளுக்கு மாத்திரம் சொல்ல, இது புருஷாளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பொறுமையால சாதிக்க முடியாதது ஒன்றும் கிடையாது என்று சொல்ற. அகாரியேன கதாபி அந்நி அசம்ஹாரியேன கேனகித்து கைரபி. இந்த பொறுமைக்கு எத்தனை எத்தனை விசேஷங்கள் எல்லாம் சொல்ற சார். இந்த பொறுமையாகிற ஒரு கவசம் இருந்ததுன்னாக்க இது எப்பேற்பட்ட கவசம் தான். வேற யாராலையும் பறிக்க முடியாததாக இருந்திருக்கிற கவசம், அபேத்திய கவசம். கர்ணன் பறக்கச்சேயே கவசத்தோட பிறந்தான். அந்த கவசம் இருக்கிற வரைக்கும் கர்ணனை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னான். ஆனா அந்த கர்ணனையும் கர்ணன் இடத்துலயும் போய் இந்திரன் போய் தானம் வாங்கி வந்துட்டான் அந்த கவச்சத்தை. உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுறது, அப்படி பிச்சு அந்த ரத்தம் கொட்டச்சு அத கொண்டு வந்து கொடுக்குறான், அந்த கவச்சத்தை தானம் பண்றான். அந்த மாதிரி அந்த கவச்சம் அபேத்திய கவச்சம் நினைச்சது கூட பேத்தியம் ஆயிடுறது. பொறுமைன்றது ஒரு கவச்சம் இருந்துருத்தோம்னாக்க இந்த கவச்சம்ன்றது நம்மளை விட்டு பிரிக்க முடியாதது. அகாரியேன கதாபி அந்யைஹி அசம்ஹாரியேன கேனசித். இது சில பேர் யாராலையும் அந்த பறிக்கவும் முடியாது, இவனிடந்து பிடுங்கவும் முடியாது, இந்த கவச்சத்தை அழிக்கவும் முடியாது. கவச்சா இதயா துவைவ சார்ங்கி விஜய பெருமாள் நம்மளுடைய பாபங்களோட எல்லாம் சண்டை போடுறாராம். சண்டை போட்டாக்க ஒவ்வொரு வாட்டியும் அவருக்கு தோல்விதான் ஏற்படுறது. நம்மளுடைய பாபம் பெருமாளையே ஜெயிச்சுடுறதுதான். இது என்ன இப்படி ஒரு நிலை இருந்துருக்கேன்? எதிர் சூழல் புக்குன்னர் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மைனென்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேனு சொல்ற. நாம ஒவ்வொருத்தரும் பறக்கச்சையும் இவனை இந்த ஜென்மாவிலையானா இவனை திருத்தணும், இந்த ஜென்மாவிலையானா இவனை ரட்சணம் பண்ணணும்னு பெருமாளும் கூட கூட நம்மளுடைய அவதாரம் பண்றேர். ஆனா நாம தெரிஞ்சுக்காத ஒவ்வொரு சமயத்திலையும் அவரை உதாசீனப்படுத்திட்டு மேல மேல தோஷங்களையே தப்பையே பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே நாம விழுந்திருக்கோம். இந்த நம்ம பாபத்தோட சண்டை போடுறதுக்கு பார்த்து பார்த்து அவர் தோத்து போயிடுற நிலை வந்துடுறதுதான் எத்தனையோ பாட்டி. அப்பதான் சொல்றாளாம் தயாதேவி, நானே கவச்சமா இருந்துட்டு இருக்கேன் வாரம், இப்ப நீர் ஜெயிச்சுடுவேர்னார். கவச்சாயி தயா துவையை வசார்ங்கி விஜய இந்த கவச்சம் யாருக்கு ரொம்ப முக்கியம்னாக்க வில்லாளிக்கு கவச்சம்ன்றது முக்கியம். இவன் பாட்டுக்கு தனுசுல இருந்து வில்லுல இருந்து அம்ப விட்டுண்டே இருந்திருப்பான், எதிராளியை தான் நோக்கிட்டு இருப்பான். எதிராளியிலிருந்து வரக்கூடிய அம்ப இவன் மேல விழும். கவச்சம் கணக்கு ஸ்ட்ராங்கா கணக்கு இருந்ததுன்னாக்க கவச்சத்துல விழுந்து அந்த அம்பெல்லாம் ஒன்றும் பண்ணாத தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துரும். இப்ப நான் உமக்கு கவச்சமாக இருந்துருக்கேன், உமக்கு எதிராளியாக இருந்துருக்கிற பாபங்கள்லாம் எவ்வளவுவான அம்ப உம்ம மேல விடட்டும், ஒரு அம்பு கூட உம்ம பாதிக்காது. கவச்சாயித்தயாத்வயை விஜய நம் உபாசிரிதோ பிரஷாத்ரிம். அதோடு இல்லாத வில்லாளியாக இருந்து சண்டை போடுறவாள்லாம் ஜெயம் வரணும்னாக்க ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வில்ல அம்பெல்லாம் எய்தால்தான் அவளுக்கு ஜெயம் வரும். உயர இருக்கிற இடத்துலேருந்து நம்ம
அம்பு எய்துமானாக்கா கீழே இருக்கிறவா எல்லாரையும் நாசம் பண்ணிடலாம். அந்த மாதிரி விஜயஸ்தானமாக இருந்திருக்கிறது திருவேங்கட மலைன்றது. இந்த திருவேங்கட மலையில என்னுடைய கவச்சம் தயையாகிற கவச்சத்தை சாத்திட்டு நீர் பாப்பங்களோட சண்டை போடும், உமக்கு எல்லா ஜெயமும் வரும்ன்ற. இங்க பொறுமைன்ற ஒரு கவச்சம் கணக்கு இருந்துருக்கும்னாக்க இந்த லோக்கம் அந்த லோக்கம்னு இல்லாத எல்லா லோக்கத்திலையும் தயம்தான். இந்த கவச்சத்தை நம்மள இருந்து கயட்ட முடியாது, பிரிக்க முடியாது, இத அழிக்கவும் முடியாது. அப்பேற்பட்டது எனக்கு ஒன்னும் ஆச்சரியமா தெரியலையப்பா. இந்த நசாபகா நாபிகரணம் நவன்ஹி நவிஷம் ததா, எவ்வளவு கூர்மையாவது இருக்கட்டும் இந்த கவச்சத்திண்ட ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்ற. அஹாரியேன கதாபியன்யி அசம்ஹாரியேன கேனசித் திதிக்ஷா கவச்சே நெய்வ சர்வம் ஜயதி சம்பிரதா, எல்லாத்தையும் வெல்லுபவனாக இருந்திருக்கான் என்று சொல்ற. சம்பிரதா ஆச்சாதிதா அப்படின்னு அர்த்தம். பொறுமை என்னும் கவச்சத்தை பூண்டிருப்பவன். ஆகையால பெருமாளுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுடைய அபராதங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க. தெரிஞ்சுண்டா கூட அது மொத்தத்தையும் பொறுமையா சரி போனா போட்டோம் போனா மாட்டோம்னு அவர் பார்த்துருக்க. இப்படி இந்த பொறுமை கணக்கு இருந்துட்டோம்னாக்க இந்த லோகத்துல பரலோகத்துல எல்லா லோகத்திலயும் ஜெயம் இருந்திருக்கு. பிரதிகோய மசஹ்ய விஸ்தோலிங்கை பிரளயோதீர்ண புதாசன பிரகாச அமிர்தோததி அமிர்தோததி சம்ப்ளுதி பிரதிம்னா க்ஷமயா க்ஷிப்ரம் இது கோபம் எப்படி இருந்துருக்கு, கோபத்தையும் பொறுமையையும் கம்பேர் பண்ற. பிரதிகா பிரதிகான்றது கோபம் அர்த்தம். பிரதிகான்றதுக்கு இதுல ஒரே ஒரு நெருப்பு பொறி இருந்தாலே போறோம், எல்லாத்தையும் அழிச்சிடும் இந்த கோபம். ஒரு நெருப்பு பொறி ஒன்னு இருந்ததுனாலே போறோம், எல்லாத்தையும் அழிக்க வல்லது. அதே கோபாக்னியே பெருசா கணக்கு வந்துடுத்துனாக்க அதுல அழியாதது ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம் இருக்கு. பிரதிகா கோபி பிரதிகோயம் அசஹ்ய விஸ்புலிங்கை பிரளயோதீர்ண ஹுதாசுன ஹுதாசன பிரகாசா. பிரளய காலத்துல ஒரு நெருப்பு வருது, அந்த நெருப்புக்கு வடபாக்னி படபாக்னின்னு பேர் இருக்கு. அந்த படபாக்னின்றது இது என்ன, பிரளய காலத்துல எல்லா இடத்துலயும் சமுத்திரம் முழுக்க அப்படியே எல்லா லோகம் முழுக்க அப்படியே சமுத்திரத்தால சூழப்பட்டு ஜலத்தால சூழப்பட்டதாக இருந்துருக்கு. ஜலம்ன்றது நெருப்புக்கு எதிர் நெருப்ப அணைக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே அதுலயும் மீறி ஜலத்துக்கையும் மீறி நெருப்பு வருதுன்னாக்க அபிந்தனம்னு சொல்றது. ஜலத்தையே தனமா இந்தனமாக அப்பையே இந்தனமாக உடைத்தனதாக இருக்கிறது அந்த பிரளயாக்னி ஜாடராக்னி. இந்த அக்னியில எத்தனை அக்னியோ அக்னி எல்லாம் சொல்றோம், நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு அக்னி இருந்துருக்கு. இந்த அக்னி தான் நாம சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் ஜீர்ணம் பண்ண வைக்கிறது. இந்த அக்னிக்கு அக்னி இருக்குன்னா அதுக்கு எப்பவும் ஒரு எரியறதுக்கு ஒரு ஃபியூவல் வேணுமே, எரிபொருள் வேணுமே. இதுக்கு என்ன இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஜலபாகம் இருந்துருக்கு, அதுவேதான் இதுக்கு எரிபொருளாக இருந்துருக்கான். அந்த படபாக்னின்னு மகாப்பிரளய காலத்துல வரக்கூடியது இருக்க அந்த அக்னிக்கு எல்லாம் அங்க இருக்கிற அந்த செலவே தான் இந்தனமாக இருந்துருக்கு. அது குதிரை வடிவுல எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிடுமா. அந்த படபாக்னி மாதிரி பிரளய காலத்துல இருக்கிற படபாக்னி மாதிரி பிரகாசிக்கிறதாக இருந்துருக்கு இந்த கோப்புன்றது. அவ்வளவு பெரிய பிரதிகோயமசிங்கை
பிரளயோதீர்ண பிரகாச. பழைய காலத்துல இருக்கக்கூடிய ஹுதாசனனுக்கு பிரகாசம், ஹுதாசனன், ஹுதாசனன்னா அக்னி, அக்னியினுடைய பிரகாசம் போன்ற பிரகாசத்தை உடையவராக இருந்திருக்க. ஹுதாசன பிரகாச அமிர்தோ ததி சம்ப்ளுதி விப்ரதிம்னா சமயா கிப்ரமபூதசாவலக்ஷ்ய. கோபத்துக்கு கம்பாரிசன் அதை சொல்லிட்டார், பொறுமைக்கு கம்பாரிசன் சொல்லி சொல்றாங்க. அமிர்தோ ததி சம்ப்ளுதி பிரதிம்னா அமிர்த சமுத்திரம், அதனுடைய ஒரு பெருக்கு அது வந்ததுன்னாக்க எல்லாம் அந்த பாடபாக்னி கூட இல்லாத போயிடுமா. பொறுமைன்றது அமிர்த சமுத்திரத்தினுடைய பெருக்காட்டம் இருந்துருக்கு, கோபம்ன்றது வடபாக்னியாட்டம் இருந்துருக்கு. இந்த அமிர்த சமுத்திரத்தினுடைய பெருக்கு இருந்துருத்தோம்னாக்க இந்த உப்பு சமுத்திரத்தினால வேணா போக்கடிக்க முடியாது, அமிர்த சமுத்திரத்தினுடைய பெருக்கு கணக்கு இருந்துருத்தோம்னாக்க அந்த பிரளய பிரளயாக்னியும் நாசம் பண்ண முடியும்னு அர்த்தம். அது இங்க அமிர்த சமுத்திரம்னு சொல்றது இருக்க பெருமாளுடைய கட்டாட்சம், தயா கட்டாட்சம், அது இருந்துருத்தோம்னாக்க மகாப்பிரளயாக்னியும் போக்கடிக்கக்கூடியதான் இருந்துருக்கு. இதுதான் சொல்றார் பெருமாள் வந்து, அஜித விசிட்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய தியாத நிர்வேத கரண கலைபர யோகம் பிதரத்து விடுதையில நாச கருணைய தொன்னு. அங்கேயும் தயாதேவியை தான் சொல்றார், தயைய சொல்றார். இது கோபத்தினால ஏற்பட்டது வடபாக்னி. அந்த மகாப்பிரளய காலத்துல எத்தனை சேத்தனங்களும் போய் பெருமாளிடத்துல ஒட்டின்றிருக்கு, அந்த ஒட்டின்றிருக்கிற சேத்தனங்கள் எல்லாம் பெருமாளிடத்துல இருந்து தூர சூட்சம், அதாவது கர்மானுகுணமான பலத்தை அடையும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துறது தயாதேவி. அப்ப தயாதேவி வரைச்சே அமிர்தோதட்டி வருது. அமிர்தோதட்டி சம்பளம்ன்றது அந்த வந்துட்டதுனால சம்பளத்தும் பிரச்சனை. இதனால என்ன ஆகுது, அப்போ அந்த கோபம்லாம் அழிஞ்சு போறது. இதுல என்ன பெரிய நாம் புரிஞ்சுக்காத ஆச்சரியப்படுறதுக்கு என்ன விசேஷம் என்ன இருக்கு, பொறுமையினுடைய மகிமை இப்ப ஏற்பட்டதாக இருந்துருக்கு என்று நாரதர் மூணு ஸ்லோகங்கள்னால பொறுமையினுடைய பெருமையை சொல்றேன். ஒவ்வொன்றும் அப்படியே ரத்தமான ஸ்லோகங்கள் நாரதர் சொல்றதாக சுவாமி தேசிகன் பாதிக்கிறது. இது மொத்தம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சொல்ற, கதமிக விவேக போக்கிரதா சாங்கிரமிக விஹார சேஷனா சம்பத்தியதே. இப்போ மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் சண்டை. மகாமோகனுடைய பட்சத்துல இருந்துருக்கிற மூணு பெரிய தலை சாஞ்சு போயிடுச்சு. லோபன், லோபனுக்கு வரைச்சே விரக்தி, விரக்தியை கொண்டு போயிட்டார். அப்போ இந்த காமனுக்கும் அதுக்கும் ஒரு பெண்ணை கொண்டே காமனையும் அழிச்சாச்சு. இப்ப இவனுக்கு வரைச்சே கோபனுக்கு வரைச்சே பொறுமைன்றது சாந்தின்னு சொல்லக்கூடிய இவ மூணு பேரையுமே போக்கடிச்சு. பெரிய மூணு சேனாபதிகள் போயாச்சுன்னாக்க மகாமோகன் ராஜா ஒன்னும் இல்லாதவனா போயிடுவானே. அப்ப இனிமே மகாமோகன் வந்து சரண்டர் ஆயிடுவானா என்ன ஆவான்னு தெரியலையேன்னு சொல்ற. கத்தமிக விவேக பூபிரதா சாங்கிராமிக விஹாரசேகா சம்பத்தியே. இன்னும் இந்த யுத்தம், யுத்தம்ன்ற ஒரு விளையாட்டு, விவேகனை பொறுத்த வரைக்கும் யுத்தம்ன்றது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டினுடைய மிகுதி இன்னும் எப்படி இருக்கிறது போறதுன்றது சொல்லி சொல்ற. அதுக்கு சொல்ற, அதுவா மதன குரோத லோபானாம் நிபாதே மோக பூபதி யோதயிஷ்யதி யம் கிஞ்சிதே ஸ்வயம் வா யோத்துமர்ஹதி. இல்லாட்டா இத்தனை இத்தோட தோத்து போயிட்டேன்னு சொல்லி விவேகனிடத்துல வந்து சரணாகதி பண்ணிடுவானா மகாமோகன். தானே வந்து இல்ல தானே யார் வேற யாரையானா அனுப்பிச்சு வைப்பானா, இல்ல தானே வந்து சண்டை போடுவானா, என்ன பண்ணுவான்னு தெரியலையே என்று சொல்ற. மதன குரோத லோபானாம் நிபாதே மோக பூபதி. மோகன்னு வரக்கூடிய ஒரு ராஜா மதன குரோத லோபானாம் காமன் குரோதன் லோபன் இவ மூணு பேருடைய ஒரு அழிவுனால இவெல்லாம் போயிட்டதுனால
மோகபூபதி யோதயிஷ்யதி யங்கஞ்சித். வேற யாரையானா நம்மள சண்டை போட வைப்பானா, நம்மளோட சண்டை வந்தோம் விவேகனோட சண்டை போட வைப்பானா? ஸ்வயம்வா யுத்தம் அர்ஹதி, அல்லது தானேயோ சண்டை போடுவானா? என்ன பண்ணுவான்னு தெரியல. இப்ப தும்புரு சொல்ற, பகவன் அலங்கரிய சுவாவ கல் அபினிவேசா ஏன பிரத்யட்சித பல பராக்கிரமேபி விவேகே பிரதிஹத மனோரதாபி மகாமோகத்திய புனர் விஜிகேஷா விஜம்பதே ஸ்ருதம் கிள மகாபாரதே ஹதே பீஷ்மே இத்தியாதி. ரொம்ப தேசிகன் இங்கே இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்றது இருக்க அத்தியுதமான ஒரு தேசிகனுடைய சீசக்தி. வேதாந்தம் மாத்திரம் சொல்லல, வாழ்க்கை நடைமுறையும் சேர்த்து சேர்த்து சொல்ற, அதுதான் அந்த விசேஷம். சங்கல்ப சூரியோதயத்துல வரக்கூடிய ஒரு விசேஷம். இங்க சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். பகவன் அலங்கனிய சபாவா கலு அபினிவேசா, அபினிவேசம், அபினிவேசம்ன்றது ஆக்ரகம், பிடிவாதம், எப்படியானா இதை சாதிச்சே ஆகும் அப்படின்றது. இந்த அபினிவேசம்ன்றது இருக்க, இது அலங்கனியா, இது தாண்ட முடியாதது. சில பேர் சில பிடிவாதம், நல்லதுல பிடிவாதம் பிடிச்சாக்கா அது பரவாயில்ல, தப்பில்லை. கெட்டதுல போய் நமக்கு சாத்தியமில்லாத விஷயத்துல போய் ஒரு பிடிவாதம் பிடிச்சு தன்னையும் நாசப்படுத்திண்டு தன்னை சேர்ந்தவர்களையும் நாசப்படுத்திண்டு ஒரு கடைசியில அழிவையே அடைபவர்களாக இருப்பார்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்றாங்க. அலங்கனிய சுவாவா கலு அபினிவேசகா, இந்த அபினிவேசம்ன்றது இருந்துருக்க, இது அலங்கனியம், யாராலையும் தாண்ட முடியாததாக இருந்திருக்கு, விடவே முடியாததாக இருந்திருக்குன்னு அர்த்தம். ஏன பிரத்யட்சித பல பராக்கிரமே விவேகே பிரதிஹத மனோரசாபி மகாமோகத்திய புனர்விஜிகீஷா விஜம்பதே. விவேகனுடைய பராக்கிரமத்தை பிரத்யட்சமா பார்த்திருக்க, மகாமோகனுடைய பட்சத்துல பெரிய பராக்கிரமசாலிகள்னு சொல்லப்பட்டவர்கள் மூணு பேர், அவ போகாத இடமே கிடையாது. காமன் போகாத இடம் கிடையாது, லோபன் இல்லாத போகாத இடம் கிடையாது, குரோதம் இல்லாத இடம் கிடையாது. ஒன்னானப்பட்ட சிவபெருமானுக்கே அந்த குரோதத்தால பீடிக்கப்பட்டவராக இருந்திருக்க, காமன் இல்லாத இடம் இல்ல, பெருமாளே காமத்தினால பீடிக்கப்பட்டவராக இருந்திருக்கலாம் சொல்லி காமத்தை பத்தி எல்லாம் சொன்ன. அப்படி அப்பேற்பட்ட பராக்கிரமத்தோட இருந்திருக்கிற காமன் குரோதன் லோபன் எல்லாரும் போயாச்சு. இதுக்கு மேல இவ பட்சத்துல பராக்கிரமத்தோட இருக்கிறவன் யாருமே இல்ல. மகாமோகனுடைய பட்சத்துல இருந்தா கூட ஆக்ரகம்னு ஒண்ணு இருந்துருக்க, அது கூட இருந்துருக்கான். அது நான் போறேன்ட்டு போறதான், அந்த அபினிவேசம் தான் இருந்துருக்கான். புனர் விஜிகேஷ விஜம்பதே, இதை கொட்டு நாம ஜெயிச்சுள்ளா என்று மகாமோகன் நினைக்கிறான். ஸ்ருதங்கில மகாபாரதே, மகாபாரதத்துல சொல்லிருக்கு, மகாபாரதத்துல என்ன சொல்லிருக்குன்னா ஹதே பீஷ்மே இத்தியாதி என்று சொல்ற. ஹதே பீஷ்மேன்னு சொல்லச்சே, ஹதே பீஷ்மே ஹதே துரோணே கர்ணேக்கு நிதனங்கதே ஆசா பலவதி ராஜன் சல்யோஜேஷதி பாண்டவான்னு பூர்ணமான ஸ்லோகம் அந்த இடத்துல. ஹதே பீஷ்மே ஹதே துரோணே கர்ணேக்க நிதனங்கத்தே, பீஷ்மர் மாதிரி பராக்கிரமசாலி யாரும் கிடையாது. பத்து நாள் எதிரம்பு கோத்தி சண்டை போட்டார் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும், யாராலையும் அர்ஜுனால உள்ளே நுழைய முடியல. அது பத்து நாள் ஆச்சு. அடுத்தது துரோணர் இருந்த, துரோணராலையும் துரோணர் இருந்த வரைக்கும் ஒன்னும் யாராலையும் உள்ள நுழைய முடியல. ஹதே பீஷ்மே ஹதே துரோணே கர்ணனை போய் இது பண்ணார், இவா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து தொலைஞ்சிடுத்து. இந்த சண்டையினால கர்ணன் வந்து இவா இருக்கிற காலத்துலாம் சண்டை போட வரல,
அதுக்கப்புறமா கர்ணனை பட்டாபிஷேகம் சேனாதிபதியாக பட்டாபிஷேகம் பண்ணி கர்ணனை வச்சிருந்து சண்டை போட்டா மூணு நாள் சண்டை போட்டோம், கர்ணனும் போயாச்சு. இனிமே நமக்கு பராஜயம் சித்தந்தான்ற ஒரு நிலை இருக்கச்சே கூட அவனுக்கு போரல, போகல, அந்த பிடிவாதம் போரல. சல்யன் இருந்திருக்கா, சல்யனை கொண்டு சண்டை போட்டுக்கலாம் என்ன சொல்லி, சல்யன்னு ஒரு ராஜா அவனை ஆக்கிக்கலாம் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்ப இதுல இருந்து என்ன ஆறுது, நமக்கு நிச்சயம் தோல்வின்னு தெரிஞ்சா கூட அந்த பிடிவாத குணன்றது நம்மளை விட்டு போகாது. அதே மாதிரிதான் மகாமோகனுக்கும் அந்த பிடிவாத குணன்றது போகல. அவனுக்கு அபினிவேசம்னு இருந்துருக்கான, அவனை கொண்டு அந்த கர்வத்தை கொண்டு நம்மளோட சண்டை போடுறதுக்கு அனுப்புவான்னு தோன்றதுன்னு சொல்ற. மதன குரோத லோபானாம் நிபாதே மோக பூபதி யோதயஷ்யதி யங்கஞ்சிது ஸ்வயம்வா யோத்துமர்ஹதி. ஒரு சில சமயங்கள்ல நாம சம்சாரத்துல தீர்மானம் பண்ணணும், நம்மளுடைய சக்தியினால முடியாத ஒரு காரியம் வந்துடுத்துனாக்கா, ஏதோ நம்ம பிரயத்னப்படுறோம், இந்த பிரயத்னங்கள்னால சாத்தியம் இல்லாத போயிடுத்துனாக்கா, அதுக்காக அதையே பண்ணிண்டாகணும்னு பிடிவாதம் பிடிக்கூடாது. வேற வழியில, நல்ல வழியில வேற வழி இருந்ததுன்னாக்கா அந்த மார்க்கத்தை பராமர்சிக்கிறதுனால தப்பில்லைன்றதை தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாதிக்கிறார். யோகயிஷ்யத் அலங்கனீய சுபாவா கலோ அபினிவேசா தேன பிரத்யட்சித பலபராக்கிரமேபி விவேகே பிரதிகத மனோரதாபி மகாமோகத்த புனர்விஜகேசா விஜம்பதே ஸ்ருதம் கிள மகாபாரதே ஹதே பீஷ்மே ஹதே திரோணே ஹதே கர்ணே கர்ணே ச நிதனங்கதே ஆசா பலவதி ராஜன்னே சல்யோஜேஷ்யதி பாண்டவான். இந்த கடைசியில ஒரு நீக்க திருஷ்டாந்தம் தான் இருந்தாலும் சொல்ற நீக்க எப்படின்றத சொல்றேன் கேளுங்க. இந்த பெரிய இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம், இந்த பார்த்துட்டு இருக்கச்சு இந்த மேட்ச்ல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவெல்லாம் அவுட் ஆகி வெளில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கடைசியில சில இந்த ஜெயிக்கணும், நம்ம கட்சி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவனா கணக்கு இருந்தான்னாக்கா அவன் மனசுல சொல்லுவான், நைன்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு கூட 100 ரன் இருந்திருக்கு, அந்த மாதிரி இன்னைக்கு கூட சாதிச்சுக்காலும் சாதிக்கலாம் நினைச்சு எப்படியானா ஜெயம் வரணும்னு அவன் நினைக்கிறவனா இருக்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல வருது. லோகத்துல ஒரு அபினிவேசம்ன்றது இருக்க கடைசி வரைக்கும் இருக்குதான் இருக்கும், ஒண்ணுமே இல்லாத போயிடுதுன்னா கூட அப்படின்னா. காமாதி நிதனே திருஷ்டே கைமத்தியம் அபராமிருசன்னு கைவாசீததி க்ஷுத்ரஹா கச்சிதேஷ ரணாங்கணம். இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிற, பார்த்தோம் நீ ஒத்துக்கிற, காமாதி நிதனே திருஷ்டே எல்லா இடத்துலையும் போகக்கூடிய சக்தி இருந்துருக்கிற காமன் கோபன் லோபன் எல்லாருமே மகா பராக்கிரமசாலியாக இருந்துருக்கிறவர்கள்லாம் கூட நிதனே திருஷ்டே நாசத்தை அடைந்தவர்களாக இருந்துருக்கு. கைமுத்தியம் அபராமிருசன்னு, கைமுத்திக நியாயம்னு ஒரு நியாயம், கைமுத்திக நியாயம்னா கிமுத்த அவளாலேயே சாதிக்க முடியாத போயிடுத்துனாக்க நம்மளால சாதிக்க முடியுமா, கிமுத்த இப்படி இந்த விஷயத்துல அல்பமா இருக்கிறவாளையே சாதிச்சுட்டு வச்சு நாம சாதிக்காத போயிடுவோமா, கிமுத்த நாம என்ன இப்படி சொல்றது இருக்க, இதுக்கு கைமுத்திக நியாயம்னு பேரு. மகாமோகனுடைய படையில மகா பராக்கிரமசாலியாக இருந்துருக்கிற லோபன் இவெல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப இதுல இருந்து ஏற்படுறது என்ன, விவேகனுடைய பராக்கிரமம்ன்றது சித்தம், எவ்வளவு பெரிய பராக்கிரமம் விவேகனை சார்ந்தவர்களுக்குன்றது ஏற்படுறது. கிமுதன் இதுக்கு மேல இருக்கிறவெல்லாம் ரொம்ப அல்பமானவர், சல்யன் மாதிரி பீஷ்மர் துரோணர் கர்ணன் இவெல்லாமே அடிபட்டு போயிடுச்சு. சல்யன்லாம் என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லையே. அந்த மாதிரி இந்த இடத்துல இவன் கிமுத்தான்னு சொல்லச்சு, மீதி யார் வந்தாலும் அவள்லாம் நாசம் அடையிறதுன்றது சித்தம். கைவாசீததி க்ஷுத்ரஹா கச்சிதேஷ ரணாங்கணம்.
கைவா சீதத்தை சுத்ரஹா கச்சிதேச ரணாங்கணம் அல்பமான பேர் வழி யார் இந்த போர்க்களத்துல வருவான், யாருமே வரமாட்டான். ஐயோ அவள்லயுமே போயிட்டாலே நான் வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு போவான். என்ன அதுக்கு நாரதர் பதில் சொல்ற, சகே பிரக்யாத நாமா கல்வசோ அகணித பரஹய சல்யா சல்யவ தன்னஹியதி தி அவதிரஜிதா மகத்தரணம் அவலோகோயமயந்திரிதஸ்வபாவ வரகீர்த்தி வதூ நிராதிகீர்ஷா சிகீர்ஷா சுபகம் பாவுக பாஹுருஞ்சிஹி உஞ்சிஹீதே உஜ்ஜிஹீதே. ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இப்ப வந்திருக்கிறவன் அபினிவேசன்றவன், இவன் எப்படிப்பட்டவன்றத முதல்ல பார்க்கணும். இவனை பொறுத்த வரைக்கும் பிரக்யாத நாமா ஒரு பிரசித்த நாமாவாக இருந்திருக்கிற ஒத்தன் வரான் இந்த இடத்துல. அந்நதோ நிர்வர்ணிய வேற ஒரு பக்கமா பார்த்துட்டு சொல்ற வர்த்தம், இந்த பிரசித்தமான பெயரோட இருக்கிறவன் தான் இவன் வரான். இவன் அசௌ அகணித பரஹய பிரத்தியாருடைய மனச பத்தி துளியும் யோசிக்காதவனாக இருந்திருப்பது. அசலாருடைய மனசுக்கு ஒரு வேதனை வருமேன்றத பத்தி துளி கூட யோசனை இல்லாதவனாக இருந்திருக்கான். அவன் சல்யனை போல யுத்தத்துக்கு கிளம்புறான். எல்லாரும் போனாலும் சல்யன் நானும் யுத்தத்துக்கு கிளம்புறேன் கிளம்புற மாதிரி இவனும் யுத்தத்துக்கு கிளம்புறான்னு சொல்ற. அசா வகணித பரஹயா அசௌன்னு சொல்றதுனால இங்க சொல்ல போறவர் யாருன்னா கர்வன சொல்ற. அபினிவேசம், கர்வம், இதெல்லாம் இந்த சப்தத்தினாலாம் சொல்லப்படுறது. இவன் மோகனுடைய சச்சிவனாக இருந்திருக்கான். கர்வனுடைய செயல்பாடு என்னன்றத பார்ப்போம். கர்வம் பிடிச்சவாளுடைய செயல்பாடும் அவதீரயிதா மகத் தராணம் அவலே போயமயந்திரிதஸ்வபாவ மகத்தராணாம் அவதீரயிதா. ரொம்ப பெரிய மகானாக இருந்திருக்கிறவாள் இருக்காளே, அவளை எல்லாம் புண்படுத்துபவனாக இருந்திருக்கிறவன், அவளை அவமானம் பண்றவனாக தான் இருந்திருக்கிறவன். இதுதான் ரொம்ப கர்வம் பிடிச்சவனா இருந்தான்னாக்க, நாமெல்லாம் பெரியவா ஒரு காரியம் பண்ணாள்னாக்க அந்த காரியம் ஏதோ நம்ம திருஷ்டியில அப்ப பண்ணிருக்கோமான்னு தோணா கூட எந்த காரணத்தை கொண்டு அந்த காரியத்தை பெரியவா பண்ணான்றத நம்ம ஏகாந்தத்துல கேட்டு நாம தெரிஞ்சுப்போம். இந்த கர்வம் பிடிச்சவனா இருந்தான்னாக்க பெரியவா சின்னவான்னு பார்க்காத அவ தப்பே பண்ணாத இருக்குச்சே கூட அவள்கிட்ட போய் ஒரு தப்ப சொல்லி நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு ஒரு சபையில போய் அவமானப்படுத்துவான். இந்த அவமானப்படுத்துறதுன்றது அவனுக்கு சுபாவமாக இருந்திருக்கு. அவதீரஜிதா மகத்தராணாம் மகத்தராணாம் அவதீரஜிதாம் அவலோ அவலே போயமதந்திரிதஸ்வபாவம். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுரா, பெரியவாளிடத்துல இப்படி நடந்துக்க கூடாது, நீ இன்னும் பொறுமையா இருக்கணும், இன்னும் பவ்யமா நடந்துக்கணும்னு யாரானா கூட இருக்கிறவா சொன்னாள்னாக்க அந்த வார்த்தையை அவன் கேட்க மாட்டானான். கர்வம் பிடிச்சவும் கேட்க மாட்டானான். அவலே போய மதந்திரிதஸ்வபாவம் பரகீர்த்தி வதூ வசீ கீர்ஷா சுபகம் பாவுக பாஹுருஜிஹீதே. ஒருத்தனுக்கு கர்வம் வந்துடுச்சுனாக்க அசலாருக்கு ஒரு புகழ் வந்ததுன்னாக்க அந்த புகழை இவனால தாங்கிக்க முடியாதான். பரகீர்த்தியாகிற ஒரு ஸ்திரீ அந்த பெண்ணை அவனிடத்திலிருந்து அபகரிக்கிறதுலயே புத்தி போகும். அசலாருக்கு அந்த புகழ் வரக்கூடாது, அவர் பெரிய மனுஷனா ஆகக்கூடாது. எப்படி இருந்திருக்கிறவன் அதுக்கே ஏற்பட்ட ஒரு கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை இருக்கு. நம்ம கையெல்லாம் கரவு ஹரேர் மந்திரமார்ஜனேன அம்பரீஷன்
உபாக்கியானத்துல பாகவதத்துல சொல்ற அம்பரீஷன் தன்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கையெல்லாம் பெருமான் பண்ணது இல்லை, அதை பெருக்கி அதை சுத்தம் பண்ணி தொடச்சி கோலம் போட்டு அதில் தன்னுடைய கையை உபயோகப்படுத்தணும், கை படைத்த பயன் அதுதான்னு சொல்லி அம்பரீஷன் நடந்து கொண்டிருந்தார்னு சொல்ற இவனுடைய கை என்னன்னு கேட்டோம்னாக்கா அசலாருக்கு இருக்கக்கூடிய ஒரு புகழ், அந்த புகழை பறிக்கிறது, புகழாகிற ஒரு பெண்ணு அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணி இழுத்தும் போறதுன்றது தான் இவனுடைய செயலாக இருந்துருக்கு. இப்படி சர்வதா தாவன் மோகோத்யோக ஏவ பவிஷ்யதி அயமபி மோக சச்சிவா. இந்த மகாமோகனுக்கு மந்திரியாக இப்ப இருக்கான மகாமோகனுடைய சச்சிவன் இருந்துருக்கான இவனும் வீணான ஒரு பிரயத்னம், இவனுடைய பிரயத்னம் சபலமாக போறதில்லை, இவனும் அழிஞ்சுதான் போக போறான். அதாவது இந்த கர்வத்துக்கும் நிலைப்பாடுன்றது இருக்க போறதில்லை, கர்வமும் அழிஞ்சுதான் போக போறதுன்றத சொல்லி முடிக்கிறார். அந்த தர்ப்பனை பத்தி சொல்ற, தர்ப்பன் கர்வன் எல்லாம் ஒருத்தர் தான். தர்ப்பனை பத்தி அவனுடைய ஸ்திதி, அவனுடைய நிலைப்பாடு, அவன் எப்படி இப்படி எல்லாம் பண்றான்றத பத்தி அடுத்ததுல சொல்ல போறேன். அவைகளை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இன்னைய தினத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம், பொறுமையினுடைய பெருமை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சின்றோம். பொறுமையா இருந்தோம்னாக்க நம்மளால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. பொறுமை தான் ஒரு பெரிய கவச்சமாக இருக்கணும். அந்த பொறுமையை யார் கொடுக்கறது? பெருமாள் தான் கொடுக்கணும், தேசிகன் தான் கொடுக்கணும். தேசிகன் இடத்துலையும் பெருமாள் இடத்துலையும் இந்த பொறுமை நமக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.